रामानुजतया पात्रं ज्ञा वैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं भजे वेदान्तदेशिकम् आपादचूडमनुभूय हरिंसयानं मध्येकवेरदुहितुर्मुदितान्तरात्मा अदृष्टतां नयनयोर्विषयान्तरात्मा योनिश्चिताय मनवै मुनिवाहनं तं काट्टवे कण्डपादं कमलनल्लाडयुन्दी தேற்றும்புகரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் பாற்றமில் கண்கள் மேனி முனி எரித்தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தாள் பரவினோமே குண்டவெண் பிறையன் துயர் தீர்த்தவன் அஞ்சிறைய வண்டு வாழ் பொழில் சூழ் அரங்கநகர்மேயவப்பன் அண்டரண்ட பகிரண்ட திருமாநிலம் எழுமால் வரை முற்றும் குண்ட கண்டம் கண்டீர் அடியேனை உய்ய கொண்டதே. திருப்பாணாழ்வார் அருளி செய்த அமரநாதி பிரான் என்கிற பிரபந்தத்தினுடைய விசேஷார்த்தங்களை அனுபவிச்சுன்னு வரோம். 6வது பாசுரம் துண்டவெண் பிரையன் அப்படின்ற பாசுரம். எட்டுமனுடைய வடிவழக அனுபவிக்கிற ஆழ்வார்கள் பக்தி பரவசத்துடன் அவா இருக்கிற காரணத்தினால அவளுடைய அந்த இதயத்தை அப்படியே நமக்கு பரம்பிடித்து காமிக்கிற மாதிரி நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அழகாக நமக்கு சொல்லுவார்கள். திருநெடுந்தாண்டக வியாக்கியானத்துல கண்ணால் அப்படியே கண்ணாலே பருகும் கரும்பீரே என்ற ஒரு இடத்துல கண்ணால் தின்னும் கரும்பீரே அந்த கண்ணாலேயே இவா வந்து அனுபவிக்கிறாளாம் எம்பெருமான கண்ணாலேயே சாப்பிடுறாளாம் அந்த அளவுக்கு கரும்பு மாதிரி எம்பெருமான் திட்டிக்கிறான். ஆக எம்பெருமானுடைய அந்த வடிவழகு அவளை அப்படியே கிரங்க பண்ணக்கூடிய நிலைமையில லோச்சனையில் நிர்விசேயம்னு ஆச்சாரியால் சொல்ற மாதிரி அவள் அப்பேற்பட்ட ஒரு ஆனந்தத்தை அடைகிற காரணத்தினால திருப்பாணாழ்வாரும் அரங்கநகரப்பனுடைய அந்த வடிவழகளை அப்படியே ஈடுபட்டு பாதாதி கேசாந்தம் ரங்கநாதனுடைய அந்த அழகில் ஈடுபடுறார். இன்னைய பாசுரத்துல எம்பெருமானுடைய அந்த திருக்கழுத்து அதனுடைய அனுபவம் அந்த திருக்கழுத்தை வர்ணிக்கிறார். ஆச்சரியமான பாசுரம். நம்முடைய பூர்வாச்சாரியால் சொன்ன அந்த நல்ல பல விஷயங்களை விண்ணப்பித்துக் கொள்கிறேன். சர்வலோகத்தையும் எம்பெருமான் அமுது செய்தான். அப்படி அமுது செஞ்சது அந்த எம்பெருமானுடைய திருக்கழுத்து மூலமா தானே உள்ள போகணும். ஆனபடினால அந்த திருக்கழுத்துக்கு ஏற்பட்டிருக்கிறதான ஒரு மதிப்பு அத இந்த பாசுரத்தின் மூலமாக சொல்றாருன்னு நம் பூர்வாச்சாரியால் அவதாரிக வைக்கிறார். முன் பாசுரத்துல அரங்கநகர் அப்பனுடைய திருமார்பு இந்த ஹாரம் முதலான ஆபரண சோபையையும் பெரிய பிராட்டியாருக்கு கோயில் கட்டணமாக இருக்கிற அதாவது பெரிய பிராட்டியார் வாசம் பண்ற அந்த இடமாக அந்தப்புறமாக ஒரு கிரகமாக இருக்கிற தன்னுடைய அந்த மேன்மையை காட்டி தம்மை திருவயிற்றிலிருந்து அப்படியே இழுத்து எழுதி கொண்ட அந்த விஷயத்தை இதுக்கு முன்ன சொன்னார். இந்த பாசுரத்துல திருக்கழுத்து தன் பெருமையை சொல்றதா. எந்த பிரபந்தத்திலையும் இல்லாம இந்த அமரநாதி பிரான்ல மாத்திரம் வியாக்கியானத்துல அந்த அவயவமே பேசுற மாதிரி உன்னை காட்டுல நான் தான் வசத்தி அப்படின்னு அந்த அவயவமே பேசுற மாதிரி நம் பூர்வாச்சாரியால் அது அழகா எழுதுற. ஆன அப்படின்னால இந்த திருக்கழுத்து என்ன சொல்றதான் தன் பெருமையை அதுவே பேசுற மாதிரி வியாக்கியானம் பண்ற. திருவாபரணங்களை தாங்கி விளங்குகிறது திருமார்பு தான் வாஸ்தவம். ஆனா அத்தனை திருவாபரணங்களும் எங்கே தொங்குகின்றன அவற்றை யார் தாங்கி இருக்கிற நான் தானே தாங்குறேன் அப்படின்னு இந்த கழுத்து சொல்றதாம். எம்பெருமானுடைய அந்த திருக்கழுத்த நம் பூர்வாச்சாரியால் ரொம்ப நன்னா விளக்கி இருக்க. ஸ்ரீ பராசர பட்டர் ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்துல ரசயத்து சமாம் கண்டஹாம் ஸ்ரீரங்கனே துருதஞ்சித கிரமுக தருண கிரீவா கம்பு பிரளம்பம் அதிலும் பச்சாக
Kramuka Taruna Griva Kambu Pranambam Ayungusaha Pranaya Vilagal Lakshmi Visvambara Karakandali Kanaka Valaya Krida Sankranta Rekha Ivollasan Srirangam Emberuman Periya Perumanudaiya அந்த திருக்கழுத்து எப்படி இருக்காம் செழித்து நன்கு வளர்ந்த ஒரு பாக்கு மரத்தினுடைய இளம் அந்த கழுத்து பாகம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்காம் அதே மாதிரி சங்கு மாதிரி இருக்காம் இது இந்த ரெண்டினுடைய அழகையும் கொள்ள கொள்ள கூடிய அளவுக்கு ரங்கநாதனுடைய பெரிய பெருமாளுடைய திருக்கழுத்து இருக்காம் அந்த திருக்கழுத்துல தான் அன்போடு ஆலிங்கனம் பண்ணிக்கிறாளாம் ஸ்ரீதேவியும் பூதேவியும் அப்படி ஆலிங்கனம் பண்ணிக்கிற சமயத்துல அப்படி ஆற தழுவுகின்ற அந்த சமயத்துல ஸ்ரீதேவி பூதேவி இவாளுடைய அந்த வாழத்தண்டு மாதிரி இருக்கக்கூடிய அந்த திரு கைகளிலே இருக்கிற அந்த பொன் வளையல்களை இருந்து அப்படியே அவ கட்டிக்கிச்ச அந்த வளையல்லேருந்து பட்ட அந்த ரேகைகள் எம்பெருமானுடைய திருக்கழுத்தில் அப்படியே பின்புறதாம் அப்பேற்பட்ட அந்த திருக்கழுத்து என்னை வந்து மகிழ்ச்சி அடைய செய்யட்டும் அப்படின்னு பராசர பட்டர் அழகாக ஒரு ஸ்லோகத்தில் அருளி செய்கிறார் பராசர பட்டர் இந்த மாதிரி சொன்னத அவருடைய திருத்தகப்பனார் சுவாமி கூரத்தாழ்வான் பரதராஜஸ்தவத்தில் அழகாக அனுபவிக்கிறார் பத்மாயாக பிரணயரசத்து சமாசஜந்தியாக சுவம்பாகும் சுபகுமதோ புஜேனதேன காம்நாம அன்பபவத் அகோ தசாம் ததாத்துவே கண்டஸ்தே கரிகிரிநாத கம்புகாந்தா பேரருளாள பெருமாளே அத்திகிரி மலையினுடைய தலைவனே சங்கம் போல் அழகா இருக்கிற உன்னுடைய அந்த திருக்கழுத்து பிரீத்தி ரசத்தினாலே உனது புஜத்துடன் தன்னுடைய புஜத்தையும் தழுவி தழுவி முடிச்சின்னு அழுவார் அந்த மாதிரி தழுவி முழுசா நின்ற அந்த பிராட்டிக்கு மிகவும் பிடித்த அவயவமாக அந்த சமயத்துல எந்த அவஸ்தையை அனுபவிச்சதோ அப்படின்னு கேட்கிறார் கூரத்தாழ்வான் அதாவது பிராட்டி செய்தருளின இந்த கண்ட ஆலிங்கனம் திருக்கழுத்து அப்படியே கட்டின்றாள் பிராட்டி அது நினைவுக்கு வந்திருக்கு கூரத்தாழ்வானுக்கு உடனே திருக்கழுத்து நினைவுக்கு வந்தது இது எப்படி இருக்குன்னா சாஸ்திரக்காரன் சொல்லுவா ஏக சம்பந்தி ஜானம் அபர சம்பந்தி ஸ்மாரகம்னு சொல்லுவா ஒன்ன நினைச்சா இன்னொன்று ஞாபகத்துக்கு வரும் பிராட்டி எம்பெருமானுடன் கைகோர்த்து தழுவி அப்படியே சந்தோஷத்தை அடைஞ்ச அந்த சமயத்துல அப்படி தழுவி முழுசி பரிமாறின அந்த சமயம் அது எத்தனையோ சமயம் அந்த மாதிரி வச்சிருக்கு திருப்பார்கடல் கடைந்த போது திவ்ய மால்யாம்பரையாக நிறைய மாலைகளை அழகா அலங்காரமாக சாத்திண்டு நிறைய திவ்யாபரணங்களையும் அணிஞ்சுண்டு பிராட்டி அந்த திருப்பார்கடலை கடைஞ்ச சமயத்துல திருப்பார்கடல்லேருந்து ஆவிர் பவிச்சா அப்படி வந்த சமயத்துல அவதரிச்ச அந்த சமயத்துல அத்தனை தேவதைகள் ஆறு பார்த்துட்டு இருக்காளாம் பசியதாம் சர்வ தேவானாம் எயோ வட்சஸ்தலம் ஹரேகே என்ற நிலைமையில அத்தனை தேவதைகளும் பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல நேரா வந்து எம்பெருமான் திருமார்பில் அணிஞ்சு அப்படியே வந்து அமர்ந்து கொண்டு அப்படியே திருக்கழுத்து அப்படியே ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் ஸ்ரீ மகாலட்சுமி அதே மாதிரி மற்றொரு சமயம் ராமாவதார காலத்துல கரதூஷண பதத்திலிருந்து அவ கரம் தூஷணன் என்ற 14,000 அந்த ராட்சசால தர்ம சிந்தையோடு கூடிய ராமன் ஏகஷ்ச ராம தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி எப்படி யுத்தம் நடக்கும் அவளோ 14,000 பேர் இவனோ தர்ம சிந்தையோடு கூடிய ஒரே ஒரு ஆசாமி இந்த ராமன் அத்தனை பேரையும் எப்படி வதம் பண்ணுவான்னு பயந்து இவர் வயிறு பிடிச்சுக்கிறார் வால்மீகி பகவான் அந்த நிலைமையிலையும் கரதூஷண மதம் நடந்த அன்றைய தான் அந்த ராட்சச வேட்டையை முடிச்சுட்டு அவன் அத்தனை பேரையும் சமஹாரம் பண்ணிட்டு பெருமாள் சம்பிரதாயத்தில் ராமபிரானை பெருமாள்னே சொல்றது விவகாரம் ஆனபடினால அந்த ராட்சச வேட்டையாடி பிறகு
பெருமாள் வராரா, வர சமயத்துல சீதா பிராட்டி அதை பார்க்கிறா, சந்தோஷத்தை அறவேறா. தம் திருஷ்டுவாஹ சத்ருஹந்தாரம் மகரிஷீணாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டாஹ வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே. அத்தனை சத்ருக்களையும் சம்ஹாரம் பண்ணிட்டு ராகவனாக போய் வீர ராகவனாக திரும்பி வராரு நம்ம ஆத்துக்கார். ரொம்ப சந்தோஷத்தோட வைதேகி அப்படியே ராமன பெருமாளை ஆலிங்கனம் பண்ணிக்கிறாளாம். இங்க வைதேகின்னு பலம் போட்டார் வால்மீகி. சீதையினோ மைத்திரியினோ வேறதா பதங்கள் அவருடைய பெயரை போடாத, இங்க வைதேகின்னு சொன்னதுக்கு காரணம் அந்த கர்மயோகியா இருக்கக்கூடிய விதேக தேச ராஜாவுடைய புத்திரிக்கே அப்பேற்பட்ட ஒரு ஆசை ஏற்பட்டதுன்றத காமிக்கிறதுக்காக அப்படி ஆலிங்கனம் செஞ்சின்ற அந்த விஷயம் விற்பாந்தம். இது ஒண்ணு இதைகளே இந்த விஷயங்களை எல்லாம் இங்க ஆழ்வான் குரத்தாழ்வான் குறிப்பிடல. ஆழ்வான் இந்த ஸ்லோகத்துல புஜேன தேனன்னு சொல்றார். தேன என்பதானது சம்ஸ்கிருத தச்சப்தம் சொல்வார். தத்துனா தச்சப்தா பிரசித்த வாச்சின்னு சொல்லுவார் சாஸ்திரக்காரர்கள். ஆக அந்த எது விபவ அவதாரத்தை ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் அவதாரம் பண்ண விபவ அவதாரத்தை நினைச்சிருந்தமான அந்த விபவ அவதாரத்தை நினைத்தார். ஆக பெரிய பெருமாளாய் அச்சாவதாரத்தில் இருக்கும்போது தாசாத்யானுசந்தானம் அப்படின்ற நிலைமையில அது அப்படியே நினைச்சு பார்க்கிறார். அதே மாதிரி கிருஷ்ணாவதார காலத்துல பொய்கை முதுமணல் முல்லைப்பந்தல்னு குலசேகர ஆழ்வார் சொன்ன மாதிரி அந்த யமுனா தீரத்திலும் அந்த முது மணல்ல முல்லைப்பந்தல்கள் கீழே ஸ்ரீகிருஷ்ணன் பண்ண எத்தனையோ விகாரங்கள் கிரீடைகள் அதை எல்லாத்தையும் ஆழ்வார் அழகாக அனுபவிச்சு பேசியிருக்கார். இப்படி பிராட்டி பெருமாளை ஆலிங்கனம் செய்து அதை அப்படியே அதை வர்ணிக்கலாமா? ஏன்னா ஜெகன் மாதா ஜெகத் பிதா அவ ஆலிங்கனம் பண்ற விஷயத்த ஒரு பெரிய விஷயமாக ஆழ்வார்களோ ஆச்சாரியர்களோ வாழலாம் வர்ணிக்கலாமா? அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணலாமா? இது அபச்சாரம் இல்லையா அப்படின்னு நமக்கு தோணும். வைதேகி கர்ணபூரஸ்தபக சுரபினா எஸ் சமாஸ்லேஷி தோஷ்ணா. சுவாமி தேசிகன் கருட பஞ்சாசத்துல அழகா சொல்றார். சீதா பிராட்டியினுடைய காதில் இருக்கிற அந்த பூங்கொத்தினால ஒரு வாசனை ஏற்பட்டிருக்கு. அந்த வாசனையோடு கூடிய அந்த சமயத்துல பெரு கைகளால அப்படியே தன் நாசனை அவள் ஆலிங்கனம் பண்ணிட்டுருக்கா. அந்த சமயத்துல கருடாழ்வான் அப்படியே இவாளை இழ பண்ணிட்டு வர்றார். அந்த சமயத்துல கருடாழ்வான அப்படியே ஆலிங்கனம் பண்ணிக்கிறாராம் பெருமாள். அப்படி அப்படி கட்டிட்டு அவ களம்பச்ச அந்த மாதிரி கட்டிட்டு இருக்காருன்னு ஒரு வர்ணனை வருது. இது கருடாழ்வாருக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். ஆக பெருமாள் கருடனை ஆலிங்கனம் பண்ணான்னு சொல்லச்ச பிராட்டியோடு சேர்ந்த பெருமாள் அதையும் சேர்த்து வர்ணிக்கிறார். ஆனபடினால இப்பேற்பட்ட ஒரு பாக்கிய கருடாழ்வாருக்கு கிடைச்சபடினால ஆகா நான் ஜெகன் மாதாவையும் ஜெகத் பிதாவையும் நான் அப்படியே சுமந்து செல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை நான் பெற்றிருக்கேன் அப்படின்னு அவர் அந்த பக்தியினுடைய பெருக்கினால அவர் அதை ஒரு பாக்கியமாக கருதக்கூடிய ஒரு நிலைமையதான் அங்க நாம் பார்க்கிறோம். ஆக ஏஷ சர்வஸ்வ பூத்தோமே பரிஷ்வங்கோ ஹனுமதான்னு ஸ்ரீமத் ராமாயணத்தை சொன்ன மாதிரி ராமபிரான் அனுமனை ஆலிங்கனம் செஞ்சின்றான், ஆற தழுவினான். அதை தழுவிண்ட உடனே ஆஹா எப்பேற்பட்ட பாக்கியம் அப்படின்னு அவர் நினைச்சார் அனுமன். ஆனபடி தர இப்பேற்பட்ட ஒரு கருடாழ்வாருக்கு கிடைச்ச பாக்கியம் அனுமனுக்கு கிடைச்ச பாக்கியம் நமக்கு கிடைக்காதான்ற ஏக்கத்துலதான் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் நினைக்கிறாங்க தவிர மற்றபடி இந்த விஷயத்தில் நாம் வந்து புகுந்து அப்படி பண்ணலாமா இப்படி சொல்லலாமான்றத ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் நம்ம பெரியவா சொல்றா. அறபடினால குரத்தாழ்வான் அந்த மாதிரி அனுபவிக்கிறார். சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்துல அழகாக சாதிக்கிறார். அனிபிருத்த பரிரம்பை ராகிதாம் இந்திராயாக கனக வலயமுத்ராம் கண்டதேசே ததானஹ
கண்டபாகே ததானா ரெண்டு விதம் சொல்லலாம். பணிபதி சயனியா துத்திதஸ்வம் பிரபாதே வரத சததமந்தர் மானசம் சம்பிதேயாக. திருவாராதனக்கிற சமயத்தில் நாம் இந்த ஸ்லோகத்தை தினந்தோறும் அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கோம். வரம் தருகிற பெருமாளே வரதராஜா, சேஷனாகிய ஆதிசேஷனாகிய அந்த திருப்பள்ளி மெத்தையிலே இருந்து அதிகாலையில் எழுந்திருக்கிற நீ, பெரிய பிராட்டி பெருந்தேவி தாயார் இறுகிய அந்த அனைத்தலால அமைய பெற்ற அந்த பொன் வளையல், அதனுடைய தழும்ப நீ திருக்கழுத்தில தரிசன்றிருக்க சுவாமி. அப்படி தரிசன்றிருக்கிறவனாய் எனது உள்ளத்தில எப்பொழுதும் நீ எனக்கு அப்படியே காட்சி தரணும், அப்படியே உறைந்திட வேண்டும் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதே மாதிரி தேவநாயக பஞ்சாசத்துல அழகாக சுவாமி தேசிகன் வர்ணிக்கிறார். அந்த ஸ்தோத்திரத்துல எம்பெருமான் தேவநாதனுடைய திருக்கழுத்தை வர்ணிக்கிறார். அப்படி திருக்கழுத்தை வர்ணிக்கிற சமயத்துல பத்மாலயா வலய தத்த சுஜாத ரேகே தொத்காந்தி மே சகித சங்கனிமே மதிர்மே விஸ்மேர பாவ ருச்சிரா மனமாலிகேவ கண்டே குணீபவதி தேவப்பதே த்வத்தீயே. தேவராஜா, தாமரையை வாஸ்தானமாகவல்லி அந்த தாயனுடைய கை வளையினால உருவாக்கப்பட்ட தீய கோடுகளை உடையதாய், உன்னுடைய அந்த உதியினால அருமையாக்கப்பட்ட சந்த உனது திருக்கால என் புத்தி மலர்ந்த நிலையா அழகிய வனம் போல் ஈடுபடுகிறது அப்படின்னு சுவாமி தேசிகன். பெருமானுடைய திருமாறு, ஆனா அப்படி இருக்கிற திருமார்பை அவள் ஆலிங்கன் ஆலிங்கன் இந்த எம்பெருமானுடைய திருக்கழுத்து. ஆக எம்பெருமானுடைய திருமார்பு சேஷபூதனாக ஆக்கிக்கலாம், ஆனா திருக்கழுத்து மகிழ்ச்சியை ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நிலைமையில் இருக்கு. அது மட்டுமா, எம்பெருமானுடைய அந்த கண்டத்வனிக்கு ஒரு ஏற்றம் இருக்கு. நம் பூர்வாச்சாரியால் வியாக்கியானங்கள்ல இதை சொல்லல, அடியார் ஆச்சாரியார் வெள்ளிவில அழிச்சிங்கிற இதை சாதிச்சிருக்கார். அதனால இது அழகா இருக்கிறால இந்த விண்ணப்பிச்சுகிறேன். வாக்கியமாதே கிருஷ்ணா சுதமுஷ்ரோ துந்துபிஸ்வனஹ ஜீமூதைவ தர்மாந்தே சர்வாம் சம்ஸ்ராவயன் சபாம். துரியோதனுடைய அந்த சபையில கிருஷ்ணன் பேச ஆரம்பிச்சதும் துந்துபி வாத்தியத்தினுடைய ஒளியைப் போல கம்பீரமான துவனியை உடையவன் கிருஷ்ணன் அப்படின்னு பாரதம் வர்ணிக்கிறது. ஆக திருக்கழுத்து அழகா இருந்தா மாத்திரம் போராது, அந்த திருக்கழுத்திலிருந்து வர வார்த்தை காதுக்கு இனிய வார்த்தையா இருக்க வேண்டாமா? அவர் பேசுறதே ஏதோ மாதிரி இருக்கு, ஒரு பொம்னாட்டி பேசுற மாதிரி இருக்கு, அல்லது கீச்சு குரல்ல பேசுறார், ஏதோ கலகரத்த குரல்ல பேசுறாருன்னு அந்த மாதிரி குரல் கெட்டு போயிருந்தா என்ன இருக்காது. ஆக கழுத்தும் அழகு, அந்த கழுத்து உள்ளேந்து வர அந்த வார்த்தைகளும் அழகு. அது எம்பெருமான் ஒருவருக்கே வாய்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படினால ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அந்த திருவயிற்றில யசோதை திராட்டி கட்டின அந்த தாம்பினுடைய அந்த அடையாளமான அந்த தழும்பு இருக்க, அந்த தழும்பு எம்பெருமானுடைய அந்த சௌலபியத்தை, அதாவது அவனுடைய எளிமையை காட்டுகிறதுன்னு சொல்லி திருவயிற்றை பத்தி நாம் இதற்கு முன்ன சொன்னோம். எம்பெருமான் அந்த திருமார்பு இருக்க கிருஷ்ணாவதார காலத்துல யசோதை திராட்டி அணிவித்த அந்த ஆமைத்தாலி, புலிநகம், இவையெல்லாம் பதிச்ச ஆபரணங்கள் அந்த எம்பெருமானுடைய சௌரபியத்தை, அதாவது எளிமையை காட்டுறதுன்னு திருமார்பை பத்தி நாம் சொன்னோம். எம்பெருமானுடைய திருக்கழுத்துக்கும் அந்த பெருமையானது இருக்கு. திருக்கழுத்து சொல்வதாக இதை அழகாக வியாக்கியாக்கள் அனுபவிக்கிறார். ஸ்ரீ பாஞ்சஜன்யத்தை போலே இருக்கிற இந்த திருக்கழுத்தானது, அந்த சங்குமாறு இருக்கிற அந்த திருக்கழுத்தானது இந்த திருமார்புக்கு மேல இருக்கு. அதுபடினால அலர்மேல் மங்கை உரை மார்பான்னு சொன்ன மாதிரி
பெரிய பிராட்டியாருக்கு அந்த கோயில் கட்டணமாக இருக்கிற அந்த ஆகாரம் இந்த ஹாரத்தினால அலங்கிருத்தமான அந்த ஆகாரம் தானே. அதாவது பிராட்டி திருமாவில வாசம் பண்றாருன்னா எந்த கோவிலில் நாம் சேவிச்சுமானாலும் அந்த பிராட்டியினுடைய அந்த திவ்ய திருமேனிய பெருமாவுடைய வட்சஸ்தலத்தில் நாம் சேவிக்கிற சமயத்தில் திருமார்பல சேவிக்கிற சமயத்தில் அந்த பதக்கத்தை அவர் அப்படி அணிவிச்சிருக்காருன்னா அந்த பதக்கம் அப்படியே அந்தரத்தில் தொங்காது. அதற்கு ஒரு சங்கிலி போடு, சங்கிலியோடு சேர்த்து அந்த சங்கிலியை எம்பெருமானுடைய திருக்கழுத்தில் தான் அணிவிச்சிருக்கா. ஆக பிராட்டி வந்து திருமார்பில வாசம் பண்ணாலும் திருக்கழுத்து ஆதாரமாக அந்த திருக்கழுத்து இருக்கிறபடினால திருக்கழுத்துக்கும் ஒரு பெருமை உண்டு. ஆக இவளை போலே சங்கு தங்கு முன்கை நங்கைய அப்படின்னு ஆழ்வார் பெருமையாக பேசுகிற அந்த நாச்சிமார் அவ அத்தனை பேரும் தங்கள் கைகளில் எம்பெருமானை அணைக்க அப்படிகிறால அந்த ஆபரணங்கள் அழுத்தின அந்த அழுத்தத்தினால அப்படியே ஒரு முத்திரை விழுந்து அந்த திருக்கழுத்து பிரகாசிக்கிறது அல்லவா. அத்தோடு இல்லாமல் பிரளயாபத்து வருகிற சமயத்தில் எல்லா அண்டங்களையும் அத்தோடு சேர்ந்த எல்லா வஸ்துக்களையும் ரட்சிச்சது நான் தானே ரட்சிச்சேன் திருக்கழுத்து சொல்றான். அப்படியே எடுத்து பெருமாள் பட்சிச்சார் சாப்பிட்டாருன்னா அது அப்படியே வைத்துள்ள வச்சிருந்தாருன்னா என் வழியாக தானே போயானோ ஆனபடினால எனக்குத்தான் பெருமை அப்படின்னு திருக்கழுத்து சொல்றதான். அது மாத்திரமில்ல, ஸ்ரீ மகாலட்சுமி எம்பெருமானுடைய திருமார்பில இருந்து அணைக்கிறது என்னதானே அணைச்சுக்கிறார். அதோடு இல்லாமல் எம்பெருமான் தன்னுடைய சௌலபியத்தை எளிமையை அவன் காட்டின எத்தனையோ நிகழ்ச்சிகள் உண்டு. குறிப்பாக கிருஷ்ணாவதார காலத்தில் இன்னார் தூதனன் என்றான் எவ்வுள் கடந்தானேன்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி அவன் பாண்டவ தூதனாக எம்பெருமான் மாறுறான். ஆக அந்த பாண்டவர்கள் தூது முடிகிற சமயத்தில் அவன் வந்து கிருஷ்ணா நீ வந்து கௌரவர்கிட்ட போயிட்டு வரணும், துரியோதனை போய் பார்த்து வரணும்னு சொல்லி கிருஷ்ணனை அவ தூது அனுப்புறா. அப்போ கட்டி விட்ட அந்த மணக்கு கோலைன்றா, அதாவது மங்கிய அந்த ஒரு ஓலை, அந்த ஓலைய கிருஷ்ணன் தன் கழுத்தை கட்டிண்டு அதை கிளம்புறாராம். பழைய நாள்ல இவர் தூதன்றதுக்கு அடையாளம் கழுத்துல ஒரு ஓலையை கட்டிட்டு போற வழக்கம். ஆக அந்த மாதிரி கிருஷ்ணன் அந்த மணக்கோலைன்றத அந்த ஓலைய கழுத்துல கட்டிட்டு இருக்கார். ஆக அப்படி அந்த ஓலையை கட்டின்றது என் மேலதானே கட்டினார், கழுத்துலதானே கட்டின்னு போனார். ஆக அப்படி கழுத்துல கட்டின்னு போறாருன்னா அந்த திருக்கழுத்துக்கு அந்த சௌலபியம் எம்பெருமானுடைய திருமார்புக்கு திரு வயிற்றுக்கு அந்த சௌலபியம் இருக்கு, இதற்கு முன்ன அனுபவிச்சோம். திருக்கழுத்துக்கும் அப்பேற்பட்ட சௌலபியம் இருக்கு. ஆக எம்பெருமான் தன்னுடைய எளிமையை காட்டுவதற்கு இதுவும் ஒரு உதாரணம் இல்லையா அப்படின்னு சுவாரஸ்யமாக குருவாச்சாரியார் அனுபவிக்கிறார். பிரளயன்ற ஆபத்து வந்தபோது திருவயிற்று தானே எம்பெருமான் உலகங்களை எல்லாம் வைத்து காப்பாத்துறான் அப்படின்னா அப்படி அவர் காப்பாற்றுவதற்கு நான் தானே காரணம். கழுத்து சொல்றதான், கழுத்தின் வழியாகத்தானே வயிற்றுக்குள்ள எல்லாம் செல்ல வேணும். இது அழகாக திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியில பத்தாம் பத்துல அனுபவிக்கிறார். எங்கானும் ஈதப்பதோர் மாயமுண்டே நரநாரணனாய் உலகத்தரணூல் சிங்காமை விரித்தவன பெருமான் அதுவன்னியும் செஞ்சுடரும் நிலனும் பொங்காருக்கும் பொங்கெருப்பும் நெருங்கி புக தொன்மிடத்தறிபோது அங்காந்தவன் காண்பின் இந் ஆட்சியரால் அலைவெண்ணை உண்டா பொண்டிருந்தவனே. நரநாராயண ரூபத்தை தாங்கி அந்த நரநாராயண ரூபத்தை தாங்கிக் கொண்டு உலகத்துல தர்ம பிரகாசகமான அந்த வேத சாஸ்திரமானது சங்குச்சிதமாக ஆகாதபடி, அதாவது சுருங்காதபடி அந்த வேத சாஸ்திரத்தை விரிவுபடுத்தி அந்த மகோபகாரத்தை பண்ணவன் சிரேஷ்டன், எமக்கு சுவாமியா இருக்கானவன். அது மட்டுமல்லாமல் சந்திர சூரியர்களும் பூமியும் அலைகளுடன் கூடிய கடலும் மலைகளும் அக்னியும்
இவற்றையெல்லாம் நெருக்கி கொண்டு புகும்படி அழகாக அந்த திருக்கழுத்து திருமிடரு அந்த திருமிடற்றை அந்த திருக்கழுத்தை இவையெல்லாம் உள்ளே புகும்படியாக ஆக்கி கொண்டவர் அல்லவா? இப்பொழுது கடைந்து திரட்டின அந்த வெண்ணையை களவு கண்டு அமுது செய்து இடைசிகளாலே தாம்பாறை கட்டப்பட்டிருக்கிறான். இத்தோடு இப்போது ஆச்சரியம் இங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க பார்த்திருக்கீங்களா அப்படின்னு. ஆகவே கழுத்து வழிவிடவில்லை என்றால் உலகம் அனைத்தும் உள்ளே சென்று பாதுகாப்பாக இருக்க முடியுமா? ஆகவே எம்பெருமான் உலகத்தை ரட்சிப்பது போல திருக்கழுத்தாகிய நானும் உலகத்தை எல்லாம் ரட்சிக்கிறேன். ஆகவே எனக்கும் அந்த ஜெகத் ரட்சகத்துவம் என்பது உண்டு அப்படின்னு எம்பெருமானுடைய கழுத்து சொல்றதாம். அப்படிப்பட்ட அந்த அரங்கநகர் அப்பனுடைய திருக்கழுத்து அடியேனை உயக்கொண்டதே அப்படின்னு இந்த பாசுரத்துல திருப்பாணாழ்வர் ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். அரங்கநகர் மேய அப்பன் அண்டரண்ட பகிரண்டத்தொரு மாநிலம் எழுமாள்வரை முற்றும் உண்ட கண்டம் கண்டீர் அடியேனை உய்யக்கொண்டதே அப்படின்றார் ஆழ்வார். அண்டம்னா பிரம்மாண்டத்துக்குள் இருக்கிற இந்த ஜீவராசிகளையெல்லாம் உடைய அண்டம். இந்த அண்டத்தையும் பகிரண்டம் வெளியில் உள்ள மற்ற அண்டங்களையும் தன்னுள்ளே கொண்டு இருக்கிறபடியினால ஒரு மாநிலம் ஒப்பில்லாத சமானமே இல்லாத இந்த பூபாகங்கள் மகாபிருத்திவி எல்லாத்தையும் எழுமாள் வரை ஏழு குலப்பர்வதங்களையும் அதாவது ஹிமவான் நிஷதம் விந்தியம் மால்யவான் பாரியாத்திரகம் கந்தமாதனம் ஹேமக்கூட்டம் என்று பேசப்படுகிற இந்த ஏழு குலப்பர்வதங்கள் இந்த ஏழு குலப்பர்வதங்களையும் முற்றும் உண்ட கண்டம் கண்டீர் இது மொத்தத்தையும் அமுது பண்ண அப்படியே எடுத்து சாப்பிட்ட இந்த கண்டம் அல்லவா அப்படின்னு சொல்லி அடியேனை உய்யக்கொண்டது என்றார் ஆழ்வார். தாசனான என்னை அப்படியே உஜ்ஜீவிப்பித்தது நான் வாழுமாறு செஞ்சதுன்னு சொல்லிக்கிறார். இங்க முற்றும் உண்ட கண்டம்னு சொல்லி எம்பெருமானுடைய திருக்கழுத்து அமுது செய்தது உண்டதுன்னு சொல்றார் திருப்பாணாழ்வார். பிரசாரங்களை தான் உண்பதாக நாம் சொல்லுவோம், ஆனால் ஆழ்வார் உலகத்தையே அமுது செய்ததாக சொல்றார், சாப்பிட்டதாக சொல்றார். பொதுவா அன்னத்தை அத்தியதே இசி அன்னம்னு சொல்லுவோம், அதாவது பிரசாதங்களை உண்பது எப்படி போக்கியமாக இருக்குமோ அப்படியே உலகங்களையெல்லாம் ரட்சிப்பதும் அவற்றை தம்மிடம் வைத்து காப்பதும் எம்பெருமானுக்கு பரம போக்கியமாக இருக்கும். கட்டோபனிஷத்துல ஒரு மந்திரம் இருக்கு, எஸ்ய பிரம்மச்சத்ரஞ்ச உபே பவத ஓதனஹா அப்படின்னு இருக்கு. அதாவது உலகத்துல இருக்கிற சேத்தனங்கள் அச்சேதனங்கள் இவை எல்லாமே எம்பெருமானுக்கு மகாபிரளயம் ஏற்படுற போது ஓதனமாக அதாவது அன்னமாக ஆகிறதுன்னு சொல்லி கட்டோபனிஷத் சொல்றது. பிரம்மசூத்திரத்துல கூட அத்தா சராச்சர கிரகணாத்துன்னு சாதிக்கிறார் வியாசர். அப்படின்னால சேஷபூத்தர்களான ஜீவாத்மாக்களுக்கு எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதுதான் தாரகமா இருக்கு, அதாவது அவர்களை உயிர் வாழுமாறு செய்யறது. அதே மாதிரி சர்வசேஷியான எம்பெருமானுக்கும் தனக்கு சேஷபூதமான அந்த உலகத்தை காப்பதுதான் அவனுக்கு தாரகமா இருக்கு. ஜெகத் ரட்சணம் எம்பெருமானை வாழ வைக்கிறது அப்படின்னு சொல்றான் நம் பூர்வாச்சாரியாள். அப்படி இருக்கிற அந்த திருக்கழுத்து அடியேனை உய்யக்கொண்டதுன்ற ஆக சொரூப ஞானத்தை ஏற்படும்படி பண்ணி சம்சாரமாகிய கடல்ல இருந்து எடுத்து அக்கறையோடு அக்கறை சேர்த்து அந்த காரியத்தை இது பண்றதா. ஆனபடினால அடியேனை ஒரு மனிதனாக இருக்குமாறு என்ன அசன்னேவசபவதி அசத் பிரம்மேதி வேத சேத் அஸ்தி பிரம்மேதி சேத் வேதா
சந்தமேனம் தத்தோ விதுரிதி அப்படின்னு வேதம் சொல்றது. அதாவது பரமாத்மான்னு ஒருத்தன் இல்லேன்னு யார் சொல்றானோ அப்படி சொல்றவன் இருக்கிற மனுஷனாக கணக்கில் நாம் கொள்ளக்கூடாது. அசன்னேவ சபவதி, அவன் இருந்தும் இல்லாதவன் மாதிரி தான். எவன் இருந்தும் இருக்கிற மாதிரி வேதா, எவன் ஒருவன் பரமாத்மா ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்றானோ அப்பேற்பட்டதுதான் தத்தோ விதுரிதி, அவன் தான் இருக்கிறவன் கணக்கு அப்படின்னு வேதம் சொல்றது. ஆனபடி எம்பெருமான் ஒருத்தர் இருக்கான் அப்படின்ற மகா விசுவாசத்தோட எம்பெருமானுடைய அந்த திவ்யமான அந்த காரியங்களை எல்லாம் நாம் நினைச்சு பார்க்கிறோம். அப்பேற்பட்ட நிலைமையில இந்த எம்பெருமானுடைய திருக்கழுத்து அல்லவா இவ்வாறு பண்ணித்துன்னு சொல்லி திருப்பானாழ்வாரியமாக அந்த திருக்கழுத்தினுடைய பெருமையை நமக்கு சொல்றார். பாசுரார்த்தத்துக்கு வருவோம். துண்டம் பிறையன் துயர் தீர்த்தவன், துண்டவன் பிறையன் துயர் தீர்த்தவன். துண்டம் ஒரு துண்டமாக இருக்கிற, அதாவது ஒரு துண்டாக இருக்கிற, அதாவது கலா மாத்திரமான ஒரு துண்டு. அப்படி கட் பண்ணி போட்டா ஒரு சின்ன துண்டு கீழே விழுமொழி அந்த மாதிரி ஒரு துண்டு மாதிரி இருக்கிற வெண் பிறையன், வெளுத்த அந்த தன்னுடைய ஜடையில அலங்காரமாக வச்சிருக்கான் சிவன். ஆக தன் சடையிலே பரமசிவன் அந்த சந்திரனை வச்சுண்டு சந்திரசேகரன்ற பெயரோடு இருக்கார். அப்பேற்பட்ட அந்த பரமசிவனுடைய துயர் தீர்த்தவன், அவனுடைய பாவத்தை போக்கினவன். ஆக பரமசிவனுடைய அந்த பாவத்தை போக்கினவன் அப்படின்னு முதல் அந்த வரியில சொல்றார். இந்த பாசுரத்துல புராணங்கள்ல சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை நினைச்சு பார்க்கிறார் ஆழ்வார். கீழ்பாட்டில் என்னுடைய அஜ்ஞானத்தாலே என்னாலும் அல்லது வேறு யாராலேயும் பரிஹரிக்க முடியாததான அனாதி காலத்திலேந்து வெகு காலமாக சம்பாதிச்சுன்னு வர அவசியம் அனுபோக்தவியம் அப்படின்ற நிலைமையில இருக்கிற அத்தனை அந்த பாவங்களையும், பிடரியை பிடித்து கொண்டு அப்படியே நிற்கிற அந்த துஷ்கர்மாக்கள், இது எல்லாத்தையுமே பெரிய பிராட்டியார் சிபார்சு செய்யக்கூடிய நிலைமையில புருஷகாரமாக பெரிய பிராட்டியாரை வச்சுண்டு நாம் வந்து இருக்கிறபடியால எம்பெருமான் அத்தனையையும் நம்முடைய அந்த பாவங்கள் அத்தனையையும் போக்கடி சொல்றான். கிருஷ்ணாஷ்டகம் இதம் புண்ணியம் பிராதர் உத்தாய எப்பட்டே கோட்டி ஜென்ம கிருத்தம் பாபம் தட்சணாதேவ நசியத்தின்ற நிலைமையில தட்சணாதேவ நசியதி அப்படின்னு சொல்லி பெரிய பெருமாள் நசிப்பித்தார் அப்படின்னு முன்ன சொன்னார். பெரிய பிராட்டியார் திருமுன்பே பரமசிவனுடைய அந்த பிரம்மஹத்யா எம்பெருமான் நீக்கியதை இந்த பாசுரத்துல சொல்றார். ஆரம்பத்துல துண்ட வெண் பிறையன் துயர் தீர்த்தவன் சொல்றார். அது என்ன? பரமச ஏற்பட்ட பாவம். அந்த பாவத்தை எம்பெருமான் போக்கடிச்ச வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோமானா, இந்த விஷயம் மத்ஸ்ய புராணத்தில் இருக்கு. மத்ஸ்ய புராணத்தில் இருக்கிற அந்த விஷயத்த ஆழ்வார்கள் தங்கள் பாசுரங்கள் மூலம் எத்தனையோ பாசுரங்கள்ல இந்த விற்பாந்தத்தை அவ சொல்லியிருக்க. அது வந்து பிரம்மசாபம் மார்பில் வேற்பாலே போக்கலாம்னு கூட ஆறாயிரப்படி திருப்பாவி வியாக்கியானத்துல கடைசியில வரும். அதை வியாக்கியாத்தாக்களும் சொல்ற ஆழ்வார்கள் நேரடியாக பாசுரம் மூலமாகவும் சொல்ற. இது எல்லாத்துக்கும் பிரமாணம் எங்கு? மத்ஸ்ய புராணத்தில் இருக்கு. மத்ஸ்ய புராணத்துல பார்வதி கிட்ட பரமசிவன் சொல்றார், ததஹா குரோத பரீதேன சம்ரக்த நயனேனச்ச வாமாங்குஷ்டனகாக்ரேன சின்னம் தஸ்ய சிரோமயா. அதாவது பஞ்சாரணன் எனக்கு பேரு, அஞ்சு தலையோடு நான் இருக்கேன். அவரும் அஞ்சு தலையோடு இருந்தார் பிரம்மாவும், எனக்கு அஞ்சு தலை அவருக்கு அஞ்சு தலையான்னு தோணித்து எனக்கு ஒரு நாள். உடனே என்ன பண்ணேன், ஒரு தலைய பிரம்மாவுடைய ஒரு தலையை நான் எடுத்துட்டேன். ஆனா அப்படினால என்னுடைய அந்த நகத்தினுடைய அப்படியே கிள்ளி போட்டுட்டேன். உடனே அதை பார்த்தார் பிரம்மா,
யஸ்மாத் அனபராதஸ்ய சிரச்சின்னம் துவயா மம தஸ்மாத் சாப சமாவிஷ்ட கபாலித்வம் பவிஷ்யத்தின்னு சாபம் கொடுத்துட்டார். எப்ப நீனுடைய அந்த தலைய கிள்ளி போட்டுட்டையோ இது ஒரு பெரிய ஒரு தவறை நீ இழைச்சுட்டாய், தப்பு பண்ணிட்டாய், ஆக உனக்கு நான் சாபம் கொடுக்கிறேன், நீ வந்து என்னுடைய அந்த நறுக்கிய அந்த தலை ஒரு கபாலமாக மாறி கையில் அப்படியே ஒட்டின் இருக்கும் எப்பவும், அந்த கபாலத்தோடையே நீ வந்து பிரிய வேண்டியதுன்ட்ட. உடனே ருத்ரன் பிரம்மா ஆகுலித்தோ புவா சரண் தீர்த்தானி பூதலே ததோஹம் கதவான் தேவி ஹிமவந்தம் சிலோச்சயம். அந்த பிரம்மாவுடைய சாபத்தும் சாபப்படி கையில ஒட்டிண்ட அந்த கபாலத்தோடையே பிக்ஷாடனேஸ்வரனாக எல்லா இடத்திலையும் பிக்ஷைக்க போயிட்டு இருக்கார் பரமசிவன். இமயமலகைய இமயமலை பக்கம் போனார். தத்ர நாராயண ஸ்ரீமான் பிக்ஷாம் பிரயாசிதா தத்தஸ்தேன ஸ்வகம் பார்ஸ்வம் அகாக்ரேண விதாரிதம். நாராயணன் எதிரில் இவர் பிக்ஷைக்காக போய் நின்றார். பிந்துமா எதிரில் அந்த மாக்காக பரமசிவன் நிற்கிற சமயத்தில் அவர் உடனே என்ன பண்ணாராம், அவர்கிட்டேந்து தன் நகத்தான் அப்படி கீறினார். அவர் மார்லேந்து அப்படியே மகதி சிரவதி தாரா தஸ்ய ரத்தஸ்ய நிஸ்ருதா, அவர் மார்லேந்து வந்தது ஒரு பெரிய ரத்தாரை. அந்த ரத்த தாரை அந்த கபாலத்தில் விழுந்த உடனே அந்த கபாலம் நிறைஞ்சது. யார் கொடுக்கிற அந்த பிக்ஷையினால கபாலம் நிறையுமோ அப்பதான் அந்த கபாலம் உன் கை கையிலேருந்து விடுபட்டு கீழே விழும்னு சொல்லிருக்கார் பிரம்மா. அந்த மாதிரி சொல்றதாக ஸ்லோகத்தில் காணும், இருந்தாலும் சொல்றது வழக்கம். ஆனபடினால அப்படி அவருக்கு அந்த மாதிரி ரத்தாரையாக அந்த கபாலத்துல விழுந்த உடனே விஷ்ணு பிரசாதா சுஸ்ரோணி கபாலம் தத் சஹசிரதா ஸ்புடிதம் பகுதாயாத்தம் சொப்னலப்தம் தனம் யதா. உடனே என் கையிலேருந்து வெடிச்சு அந்த கபாலம் அப்படியே கீழே விழுந்துருத்து ஆச்சரியமா இருந்த எனக்கு. கனவுல வந்து நிறைய பணம் வரா மாதிரி கனவு கண்டா அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவானோ, அந்த கனவு அனுபவிக்கிற சமயத்தில் எவ்வளவு சந்தோஷத்தை அடைவானோ, அப்பேற்பட்ட சந்தோஷம் எனக்கு அந்த சமயத்தில் ஏற்பட்டதுன்னு இந்த விருத்தாந்தத்தை பரமசிவன் பார்வதி கிட்ட சொல்றார். பிறகு கோபத்தோடு கூடின அவன் சிவந்த கண்களை உடைய என்னால அந்த பிரம்மாவுடைய தலை இடதுகை கட்டை விரல் நகத்தினுடைய நுனியினால வெட்டப்பட்டது, தவறு செய்யாத என்னுடைய தலை உன்னால் அறுக்கப்பட்டதால நீ சாபத்தை அடைஞ்சு கபாலியாக கபாலத்தோடு கூடினவனாக ஆவாயின்னு பிரம்மா சாபம் கொடுத்தார். உடனே பிரம்மஹத்தியை செஞ்சவனாக கலங்கினவனாக பூமியில தீர்த்தங்களே எல்லா புண்ணிய தீர்த்தங்களையும் அப்படியே சஞ்சாரம் பண்ணி சுத்தி கொண்டிருந்த நான் ஒரு நாள் இமயமலைக்கு போனேன். அங்கு நாராயணனால நாராயணன் கிட்ட போய் நின்று பிக்ஷைக்காக நான் யாசிச்சேன். அந்த சமயத்துல அவர் வந்து தன் தேகத்திலேருந்து ஒரு பாகத்தை, அதாவது வியாக்கியானங்கள்ல மார்பிலேந்துன்னு சொல்றா, ஆனா இங்க மத்ஸ்ய புராணத்துல அப்படி இல்லை. ஆக தேகத்திலே ஒரு பாகத்திலேருந்து அந்த நகத்தினுடைய நுனியால அப்படியே கீழினவர், அதுலேருந்து பெருசாக இது ஒரு வெள்ள ரத்த வெள்ளம் வந்தது அப்படின்னு சொல்லி இந்த விற்த்தாந்தத்தை அழகாக மத்ஸ்ய புராணம் வர்ணிக்கிறது. ஆக அந்த மார்பில எம்பெருமானுடைய மார்பில பெரிய பிராட்டி வாசம் பண்ற காரணத்தினால பெரிய பிராட்டி தயையோடு கூடினவள், கருணையோடு கூடினவள். ஆனபடினால எம்பெருமானும் எனக்கு உடனே அந்த சமயத்துல என் சாபம் நீங்குமாறு பண்ணார். அதுபோல அவள் புருஷகாரமாக ருத்ரனுடைய அந்த பிரம்மஹத்யாவால் வந்த அந்த துயரமானது தீர்ந்து போச்சு அப்படின்ற அந்த விற்த்தாந்தத்தை பார்வதி கிட்ட சிவன் சொல்றார். மானுஷ்யம் பிராப்திய லோகேஸ்மின் நமூகோ பதிரோ பிவாத் நாபக்ராமதி சம்சாராத் சகலு பிரம்மஹா பவேத்து. இந்த உலகத்துல மனுஷிய உருவ அடைஞ்சு ஊமையாகவும் செவிடாகவும் இல்லாமல் இருந்தும் இந்த சம்சாரத்திலே இருந்து விலகி மோட்சம் அடையாவிட்டால் அவன் வந்து
பிரம்மஹத்தியை செஞ்சவனுக்கு சமானம் தான்னு சாஸ்திரம் பேசுறது. இது விஷ்ணு புராணத்துல இந்த ஸ்லோகம் இருக்கு. அப்படி விஷ்ணு புராணத்தை சொன்ன மாதிரி என்னுடைய நிஜமாவே நான் வந்து பிரம்மஹத்தியா தோஷம் பண்ணவன், ஆனபடினால என்னுடைய அந்த பிரம்மஹத்தியையும் அந்த எம்பெருமான் அவன் போக்கினான்னு அங்க ருத்ரன் சொன்ன மாதிரி திருப்பானாழ்வாரும் தனக்கு ஏதோ ஒரு பிரம்மஹத்யா தோஷம் இருந்தா மாதிரியும் அந்த பிரம்மஹத்யா தோஷத்தை பெரிய பெருமாள் அரங்கநகரப்பன் நீக்கிட்டான்னு அபிப்பிராயப்படுறார. ஏன்னா இந்த சம்சாரத்திலேந்து விடுபட்டு மோட்சம் அடையாத வரையில் அந்த பிரம்மஹத்யா தோஷம் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங், அந்த ஒரு அனுபவம் இவருக்கு வந்துருத்தான் ஆழ்வாருக்கும். ஏன்னா விஷ்ணு புராணத்தில் அப்படி சொல்றிருக்கு, சகலும் பிரம்மஹா பவேத்னு சொல்றிருக்கு. ஆனபடினால ஒருவேளை நாம் கூட அந்த மாதிரி தான் இருக்கணும் என்னமோ. ஆக அதுலேருந்து நான் வந்து விடுபடும் அளவுக்கு அந்த எம்பெருமான் தனக்கு தன்னுடைய சாட்சாத்காரத்தை எனக்கு கொடுத்து தன்னுடைய திவ்யமான தரிசனத்தை கொடுத்து அவன் என்னை வந்து கடைத்தேற பண்றான் அப்படின்னு திருப்பாளர் ஆசையாக நினைச்சுக்கிறாருன்னு வாரசியமாக எல்லாம் பண்ணி கொடிய பாவங்கள் பாவங்களை மகா ரௌரவம் எத்தனையோ நரகங்கள் விஷ்ணு புராணத்தை நரகங்கள் பேரெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதுகளை அந்த நரகங்கள்ல பிரவேசிச்சு யம பட்டர்கள் யம கிங்கரர்கள் வந்து அடிச்சு அடிச்சு இவருக்கு இழைக்கிற அந்த கொடுமைகள் அவ கை அழைச்சு போகிற அளவுக்கு அவ வந்து இவனுக்கு இந்த சந்திரனுக்கு எவ்வளவோ அவ வந்து சிக்ஷை கொடுக்கிறா. அந்த சமயத்துல எல்லாத்தையும் அனுபவிச்சு இவன் கடைசியில அந்த அதுலேருந்து விடுபடுறான். இந்த நரக யாத்தனையை பத்தி விஷ்ணு புராணம் வர்ணிக்கிறது. அதுல ஒவ்வொரு விஷயத்தமாக இங்க குறிப்பிடுற யமகிங்கரர்கள் தங்கள் கையில் கிடைத்த இந்த ஜீவனை முதல்ல அவ என்ன பண்ற பாச கைத்தார கட்டி பிணைச்சு தடியால முதல்ல அடிப்பாளாம். அப்படி தடியால் அடிச்ச உடனே இவாள வந்து ரொம்பவும் கொடிய வழியில இவா போகிற மாதிரி இவாளை சித்திரவதை பண்றாளாம் இந்த ஜீவனை. பிறகு பயங்கரனான அந்த யமன் அவன் வந்து அங்க வந்து நிற்பானான். அந்த யமனை இவா பார்க்கிறாளா, அந்த யமனை பார்க்கச்சு இவாளுக்கு சப்த நாடியும் அப்படியே அடங்கி போடும். அவ்வளவு பயங்கரமான அந்த தோற்றத்தோட யமன் வந்து நிற்பானாம். அப்ப உடனே இவன் அந்த ஜீவனை பாவம் பண்ண இந்த ஜீவனை வருத்த காய்ந்த மணல்லையும் அக்னி யந்திரத்திலேயும் தள்ளி துன்புறுத்துவாராம். இதெல்லாம் நரகலோகத்துல பாவம் பண்ண ஜீவன் அனுபவிக்கிற விஷயங்கள். அதே மாதிரி கத்தியால வெட்டுவாளாம், வாளினால அறுப்பாளாம். அப்படி அறுத்து சித்திரவதை பண்ற, அதே மாதிரி பெரிய வானொலியில போட்டு அப்படியே காய்ச்சுவாளாம், கோடரியால அப்படியே பொழப்பாளாம். அதே மாதிரி இந்த பூமியில பள்ளம் வெட்டி இவனை போட்டு புதைப்பாளாம், சூரங்கள்ல ஏத்துவாளாம், அதே மாதிரி புலி வாயில இடுவார்களாம். இப்படி பல வகைகள்ல பல வகைகளால யமகிங்கரர்கள் நரகலோகம் அந்த ஜீவனை வாட்டி எடுக்கிறான்றத விஷ்ணு புராணம் வர்ணிக்கிறது. ஆக வர்ணாசிரம விருத்தஞ்ச கர்ம குருவந்தி ஏ நகாக கர்மணா மனசா வாச்சா நிறையேஷு பதந்தி தே. இந்த வர்ணாசிரம விருத்தமாக அவளுக்கு விதிக்கப்பட்ட அந்த சாஸ்திர முறையில நெறி தவறாமல் யார் வாழறாரோ அவன்தான் புண்ணியலோகத்தை அடைவான். அது இல்லாத தாரமாக இருக்கிறவன் விஷயத்துல அந்த மாதிரி காரியங்களை யாரு பண்றாலோ தங்கள் காரியங்களாலையும் மனசாலையும் வார்த்தையினாலையும் இந்த மாதிரி தகுப்படுறவா விஷயத்துல தாவர பட்சினச்ச சரி சிறுப்பாக அந்த அவர்களை நரகத்துல விழும் மாதிரி பண்றாள். அதோடு இல்லாமல் மரம் முதலிய அசையா பொருள்கள் சூக்ஷ்மமான கிருமிகள் நீரில் வாழ்கிற மீன்கள் ஆகாசத்துல பறக்கிற பறவைகள் ஊர்ந்து செல்கிற பாம்புகள் அப்படின்னு அந்த தேகங்கள்ல இவா பறக்கிற மாதிரி பண்றான் தர்மேஸ்வரன். அப்படினால கடைசியில மனுஷிய பெற்று மானுஷ்யம் பிராப்திய லோகேஸ்மின் அப்படின்ற நிலைமையில மனுஷ ஜென்மத்துல
சிவா பார்க்கிறார். ஸ்ரோத்ராதி காது முதலிய அந்த அவயவங்களோட இவா வந்து அந்த அவயவங்களை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும். ஆக காது மூக்கு அதே மாதிரி வாய் இந்த அவயவங்களை எம்பெருமான் கொடுத்திருக்கான்னா மனுஷ ஜென்மாவில் அந்த ஸ்ரோத்திரம் காது மூலமாக நல்ல வார்த்தைகளை கேட்கணும். எம்பெருமானுடைய எல்லா விஷயங்களை சங்கீர்த்தனம் பண்ணணும். அதே மாதிரி கால்கள் எம்பெருமான் இருக்கிற கோவிலுக்கு நடக்கணும். எல்லாம் எம்பெருமான் விஷயமாகவே இருக்கணும். அப்படின்னால எம்பெருமானுடைய நாம சங்கீர்த்தனத்தால இந்த சம்சாரத்தை கடந்தால் அப்படி கரைஞ்சவன அப்படி கடந்து கடந்துட்டா நல்லது. ஆக அப்பேற்பட்டவன இவா வந்து பிரம்மஹான்னு சொல்றா. ஆக புழு நெருடுகிறவனுக்கும் பிராமண சரீரத்தை அப்படியே வதம் பண்றவனுக்கும் ஹிம்ச சமானமா இருந்தாலும் பிராமண வதம் பிரம்மஹத்யான்னு சொல்லப்படுறது. அந்த பிராமணனுடைய அந்த ஜென்ம விருத்த ஞானங்களால் வந்த அந்த கௌரவம் அது கொஞ்சம் வசதி அல்லவா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அப்படின்னால அந்த பிரம்மஹத்யா தோஷம்ன்றது ரொம்ப கொடியது. ஏன்னா எஸ்ய ஆத்மா சரீரம்னு பிரகதாரண்யகத்தில் சொன்ன மாதிரி எந்த பரமாத்மாவுக்கு ஆத்மா சரீரமாக இருக்கோ அப்பேற்பட்ட பகவத் சரீரமாக இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா அதுவும் எப்பவும் அந்த பகவத் சிந்தையோடையே இருக்கக்கூடியதான இந்த தேகத்தை அந்த பிராமண அந்த இதை அரைஞ்சிருக்கிற அந்த ஜீவன் விஷயத்துல யார் வருவன் பாபம் தப்பு பண்றானோ அவருக்கு தானே இந்த பிரம்மஹத்யான தோஷம் வாய்க்கும். ஆனபடியினால இவர் பிரம்மாவுக்கு அந்த மாதிரி ஒரு அந்த தலையை கிள்ளி போட்டதுனால பரமசிவன் பெற்ற அந்த பாவத்தை எம்பெருமான் போக்கடிச்சான். துண்டவன் பிறையன் துயர் தீர்த்தவன் அவருடைய துயரையெல்லாம் தீர்த்தான் சர்வேஸ்வரன். அவ்வாறாக துயர் தீர்த்த எம்பெருமானை நெஞ்சே எப்பொழுதும் நீ நினைத்து கொண்டே இருக்கின்றார் ஆழ்வார். அத திருமழி ஆழ்வாரும் திருச்சந்திர விருத்தத்தில் அழகாக சாய்க்கிறார். சலங்கலந்த வெஞ்சடை கருத்த கண்டன் வெண்டலை புலங்கலங்க உண்ட பாதகத்தன்வன் புலங்கலங்க உண்ட பாதகத்தன் வன் துயர்கட அலங்கல் மார்பில் வாசன் நீர் கொடுத்தவன் அடுத்த சீர் நலங்கொள் மாலை நண்ணும் வண்ணம் எண்ணுவாழி நெஞ்சமே அப்படின்னு சொன்ன மாதிரி திருவிஷைப்பிரான் சொன்ன மாதிரி தீர்த்த சேவையாலும் அதாவது தீர்த்த யாத்திரைகள் போய் வர்த்தனாலேயும் தன் தபஸினாலேயும் தனக்கு இருக்கக்கூடிய அந்த சக்தியினாலேயும் போக்க முடியாத அந்த வலிய அந்த பாவத்தை விராட்டி புருஷகாரமாக தன் மார்பிலே இருக்க அந்த வாச நீராலே அந்த போக்கினது என்பதானது தம்முடைய அந்த துயரை போக்கினதுக்கு நிதர்சனமாக இருக்கையினால அதை இங்கு உதாரணமாக சொல்றார் திருப்பாணாழ்வார். துண்டவன் பிறையன் ஒரு துண்டாய் இருக்கிற ஒரு கலாமாத்திரமான அந்த வெளுத்த சந்திரனை சடைமுடியில வச்சிருக்கானாம் சிவன். ஆக எப்படி இருக்குன்னா அவன் சந்திரசேகரனாக இருக்கிறது எப்படி இருக்குன்னா சுமையாயிருப்பார் சும்மாட்டுக்குள்ளே தாழே மடல் சுருகுமா போலேன்னார் வியாக்கியாத்தா. அதாவது ஒரு பெரிய சுமையோட இருக்கார் ஒருத்தர். அந்த சுமை மேல தலை மேல வச்சுருக்கார். அந்த தலைக்கு மேல ஒரு சும்மாறு கட்டிண்டு ஒரு துணியினால அந்த மேல ஒரு கட்டு தலைக்கு மேல கட்டிண்டு அந்த துணி மேல அந்த சும்மா அடுவாத அது மேல வச்சிருக்கான அந்த சுமைய. அந்த மாதிரி நிலைமையிலையும் தாழ மடல அப்படி சொருகி வச்சு ஆசையா அது சொருகி வச்சுருக்க மாதிரி பரமசிவன் அவர் அந்த பாவத்தை ஒரு சுமையமா இருக்கக்கூடிய பாவத்தை அவர் தாங்கி கொண்டு இருந்த போதும் அந்த சும்மாட்ட அந்த உடலையாம் அந்த தாழை மடல அந்த சுமாரோடு கூடினவன் தாழை மடலை விடாத மாதிரி இவர் வந்து அந்த சந்திரனை தன் அப்படியே ஒரு அலங்காரமாக வச்சிருக்காராம். அப்பேற்பட்ட பரமசிவனுடைய துயர் தீர்த்தவன் அவருடைய பாவத்தை போக்கடித்தவன் சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன். இதை சொல்லும் போது அடியனுக்கு ஒரு விஷயம் இங்க சொல்ல தோன்றது. திருநறையூர் பாசுரத்துல நாச்சியார் கோயில் கும்பகோணம் பக்கத்தில் இருக்க நாச்சியார் கோயில் அந்த ஊர் திருநறையூர் அந்த திவிதேசத்து எம்பெருமான் விஷயமான திருமங்கையாழ்வார் பாசுரத்தை இது அழகாக அனுபவிக்கிறார் திருமங்கையாழ்வார்.
விடையடர்த்த மடவண்ணம் பிரியாது மலர்த்த மரம் மடலெடுத்து மதுருகரும் வயலுடுத்த திருநறையூர் முடையடர்த்த சிரமேந்தி மூவுலகும் பலிசிறுவோன் இடர்கெடுத்த திருவாளன் இணையடியே அடை நெஞ்சே. ஆக இடர்கெடுத்த திருவாளன்ற அழுவார் அந்த பரமசிவனுடைய கஷ்டத்தை போக்கடித்தவன் அவன் யாருன்னா திருவாளன், திருவோடு கூடினவன். ஆக பிராட்டியோடு சேர்ந்து அந்த எம்பெருமான் பிராட்டி புருஷகாரமாக பிராட்டியை வச்சுண்டு அந்த காரியத்தை பண்ணான்னு சொல்லலாம். புருஷகாரமாகவும் இருக்கார் அப்படி. அதே சமயத்தில் எம்பெருமானுக்கு சமானமாக பக்கத்தில் இருந்துட்டு அந்த கிருபா காரியத்தை இவளும் அதுல பாகஸ்வாமினியாக இருந்துட்டு அந்த காரியத்தை செஞ்சான்னு சொல்லலாம். ஆக ரெண்டு பேரும் சேர்ந்து ரட்சிக்கிற விஷயத்த தேசிய சம்பிரதாயத்தில் அழகாக சொல்லுவது வழக்கம். ஆனபடியினால அப்பேற்பட்ட நிலைமையில பெரிய பிராட்டியும் தானுமாக துயர் தீர்த்தான் எம்பெருமான். துண்டவன் பிரயன் துயர் தீர்த்தவன் சந்திரனுடைய க்ஷயத்தை போக்கினான் எம்பெருமான். அதையும் இங்க சொல்லலாம். இது இரண்டாவது வரலாறு. சந்திரன் நட்சத்திரங்கள் அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதிதேவதையாக இருக்கக்கூடிய பெண்கள் அந்த 27 பேர். அவள இவன் கல்யாணம் பண்ணான். அந்த 27 பெண்கள் கிட்ட இவன் ஒரே சமயத்தில் அப்படி ஆசையா இல்லாத ஒரு அந்த இவள்கிட்ட மாத்திரம் ரோஹிணி கிட்ட மாத்திரம் அதிகமான தன்னுடைய ஆசையை அவன் வெளிக்காண்பித்தான். மற்ற பெண்களுக்கு இது ரொம்ப வருத்தமா இருக்கு. தன் ஆத்துக்கார் தங்கிட்ட ஆசையா இல்லையேன்னு தகப்பனார்ட்டு போய் முறையிட்டார்கள். உடனே தகப்பனார் என்ன பண்ணார், சந்திரனுக்கு க்ஷயம் வரணும்னு ஒரு சாபம் கொடுத்தாராம். அந்த க்ஷயரோக நிவர்த்திக்காக ஸ்ரீரங்கத்துல ரங்கநாயகி தாயாருடைய சந்ததி எதிரில் இருக்கிற அந்த புஷ்கரணியில அவர் நீராடி அந்த க்ஷயத்தை போக்கடிச்சுண்டார்னு புராண வரலாறு இருக்கு. அதபடினால சந்திரனுடைய அந்த க்ஷயரோக நிவாரணத்தை அந்த திருக்குளம் பண்ணபடியினால சந்திர புஷ்கரணின்னு அந்த புஷ்கரணிக்கு பேர் ஏற்பட்டது. ஆக துண்ட வெண்பிரையன், ஆக துண்ட வெண்பிரை அது மாத்திரம் எடுத்திருந்தமான அந்த துண்ட வெண் அந்த பிறையோடு கூடின அந்த சந்திரனுடைய க்ஷயத்தையும் போக்கினவன் இவன் அப்படின்ற ஒரு அர்த்தமும் வரும். ஆக அவனுடைய துயரத்தை போக்கினா போலே என்னுடைய கஷ்டத்தை எல்லாம் போக்கடிக்கணும்னு அழ்வார் பிரார்த்திக்கிறார்னு உள்ள அர்த்தமும் வச்சுக்கலான்னு பூர்வாச்சாரியர் அபிப்பிராயப்படுறார். அஞ்சிறைய வண்டுவாள் பொழில் சூழ் அரங்கநகர்மேயப்பன். அது மாத்திரம் இல்ல, லோகத்துல ரொம்ப முக்கியமா இருக்கிறவா பிரம்மஹத்திய பண்ணி அலைஞ்சிருக்கிற சமயத்துல அப்படி அவளையெல்லாம் காப்பாற்றணும்ன்றதுக்காகவே எம்பெருமான் சித்தமாக தயாராக முன்னாடியே வந்து படுத்துருக்கானாம், சயனிச்சுருக்கானாம் இந்த திருவரங்கம் திவி தேசத்துல. ஆக இந்த திருவரங்கம் திவி தேசம் எப்படி இருக்குன்னா அழகிய சிறகை உடைத்தான வண்டுகள் வாழும் சோலை சூழ்ந்த இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரம் பெரிய கோயில் ஆராமம் சூழ்ந்த அரங்கம்னு திருமங்கையாழ்வார் சொன்ன மாதிரி அப்பேற்பட்ட இந்த சோலைகளோடு சூழ்ந்த இந்த பெரிய கோயில்ல கண் வளர்ந்தருள்கின்றான் சர்வ ஜகத்துக்கும் பிதாவாக இருக்கக்கூடியவன் அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் அரங்கநகர் அப்பனாக சயனிச்சிருக்கான். அந்த ருத்ரன் அலங்கல் மார்பில் வாசனீர் பெற்று அவன் சந்தோஷமடைஞ்சார் போலே இந்த வண்டுகளும் இந்த சோலைகள்ல இருக்கிற ஸ்ரீரங்கம் சோலைகள்ல இருக்கிற அந்த வண்டுகள் அப்படியே மதுபானம் பண்ணினதால வந்த அந்த சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை அப்படியே காமிக்கிறதா. ஆக அந்த சிறகுகள் அப்படியே படபடபடன் அடிச்சுண்டு அந்த சிறகிலே துணை கொள்ளலாம் படின்னா வியாக்கியாத்தாக்கள் அந்த மாதிரி அந்த சந்தோஷத்தை அப்படியே தெரிவிச்சுண்டு கழித்து வாழ்கின்றனவாம். ஆக அஞ்சிறைய வண்டு வாழ் பொழில் சூழ் அரங்கநகர்மேயப்பன். ஆக வண்டுகள் வாழ்கிற அந்த பொழில் அப்படி சொன்னா இங்க வண்டுகள் மாத்திரம் இங்க விவட்சிதம் இல்ல. வண்டுகள் என்னாலே ஒவ்வொரு வண்டுக்கும் 6 கால் இருக்கும். ஷட்கர்ம நிரதாகனு சொல்லி அறு தொழில் அந்தனர்னு சொல்லி எப்படி அந்த பிராமணோத்தமான சொல்றாளோ அவளுக்கு இருக்கக்கூடியதான 6 காரியங்கள் அத்தியனம் அத்தியாபனம் யஜனம் யாஜனம் தானம் பிரதிகிரகம். இந்த 6 காரியங்களை பண்றவாள் அப்பேற்பட்ட பிராமணோத்தமாள் சத்துவகுண பரிபூர்த்தியோடு கூடிய சாத்விகர்கள் அவ நித்தியவாசம் பண்ணக்கூடிய இடம் இது ஸ்ரீரங்க க்ஷேத்திரம்னு அதையும் சொல்றாளான்.
வண்டுகள் சர்வேஸ்வரன் பக்கல் போகாம இந்த திருச்சோலையிலேயே அந்த அதனுடைய அந்த போக்கியத்தை அப்படியே அனுபவிச்சுண்டு இளமணல் பாய்ந்து அதாவது நெஞ்சு உருகி ஈடுபட்டு கால் வாங்க மாட்டாமல் அப்படியே நின்றுருக்கு. இந்த வண்டுகளைப் போலே தம்மையும் தான் வந்து அந்த எம்பெருமானை அனுபவிக்கிற மாதிரி பண்ணி என்னுடைய விடாயை எல்லாம் தீர்த்து விட்டான் அப்படின்னு சொல்லி அழ்வார், சந்தோஷப்படுறார் பெருப்பான் அழ்வார். இது இது மாத்திரம் இல்ல, உபாபியாமேவ பட்சாபியாம் ஆகாசே பட்சிணாம் கதி ததைவ ஞான கர்மபியாம் பிராபியதே புருஷோத்தமஹா. நரசிம்ம புராணத்துல இருக்கிற ஸ்லோகம் இது. ரெண்டு பறவைகளுக்கு ரெண்டு ரெக்கை உண்டு, அந்த ரெண்டு ரெக்கைகள் கொண்டு ஆகாசத்துல பறவைகள்லாம் பறக்கின்றன. ஆக அந்த ரெண்டு ரெக்கையோடு கூடிய பறவைகள் மாதிரி ரெண்டு அம்சங்கள் வாய்க்க பெற்றவர்கள் சாத்விகர்கள் பெரியவா. அவளுக்கு ஒன்று ஒரு ரெக்கை ஞானம், மற்றொன்று அவளுடைய அனுஷ்டானம். இந்த ஞானம் அனுஷ்டானத்தோடு கூடின மகான்கள், அந்த மகான்கள்லாம் நித்தியவாசம் பண்ணக்கூடிய இடம் இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரம். நம் பெரியவா எத்தனையோ பேர், எத்தனையோ ஆச்சாரியாள், இன்றாவும் எத்தனையோ ஆச்சாரியாள் நித்தியவாசம் பண்ணக்கூடிய பெருமை பெற்ற இடம் இல்லையா இது. ஆக பௌண்டரீகோர ஆண்டவன் சுவாமி கூட இங்கே ஆசிரமத்தை வச்சுன்னு அவ பெரியவாள்லாம் அவ வந்து இங்கே நித்தியவாசம் பண்ணிட்டு சிஷியாவை வந்து அவ கரத்தேத்தி வைக்கணுன்றதுக்காக இருக்கக்கூடியதான மகான்கள் வாசம் பண்ணக்கூடியதான இடம் இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரம். ஆனபடினால வண்டுகாலோவம்மின் திருவிருத்தத்தில் சுவாமி நம்மாழ்வார் சாய்க்கிறார். ஆக அந்த அழ்வா ஆச்சாரியாலேயே அந்த மாதிரி வண்டுகள்னு பேசுவது நம் சம்பிரதாயத்தில் வழக்கம். ஆனபடினால முமுட்சுக்களான அந்த சாத்விகர்கள் அந்த சம்யக் ஞானம் நல்ல ஞானத்தை பெற்று சத்கர்மான்ற அந்த அனுஷ்டானத்தையும் வச்சுண்டு அவ அந்த மோட்ச பரிகரங்களையெல்லாம் வச்சுண்டு அவ வாழ்கிற அந்த வாழ்ச்சியை இங்க கொடித்து காண்பிக்கிறார் திருப்பானாழ்வார். ஆக இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துல இருக்கக்கூடியதான அந்த சோலை எப்பேற்பட்டது, அந்த உத்தியானவனங்கள்லாம் எப்பேற்பட்டதுன்னா சொல்றார், பெரிய பெருமாளுக்கு ஆபரணமாய் ஊருக்கும் ஆபரணமாய் இருக்கக்கூடிய சோலையினர். ஆக பெரிய பெருமாளுக்கும் இந்த சோலைகள்லாம் ஆபரணமா இருக்காம், ஊருக்கே ஒரு ஆபரணமா இருக்காம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற சோலைகள். ஆக அந்த சோலைக்கு ஆபரணமாய் இருக்கிற வண்டுகள், வண்டுகளுக்கு ஆபரணமாய் இருக்கின்ற அந்த அழகிய சிறகுகள், ஆக அந்த அளவுக்கு ஒரு அழகு அங்க அப்படியே தென்படுறதாம். அண்டரண்ட பகிரண்டொரு மாநிலம் எழுமால் வரை முற்றும் உண்ட கண்டம் கண்டீர் அடியேனை உய்ய கொண்டதே அப்படின்னு சொல்லி அந்த எம்பெருமான் அரங்கர ஹரப்பன் பெரிய பெருமாள் அவருடைய அந்த திருக்கழுத்தில ஆழங்கால் பட்டு அப்படியே ஈடுபடுகிறார் திருப்பானாழ்வார். சுவாமி தேசிகன் பரமபத சோபானத்துல பிராப்தி பருவாவில இதை ரொம்ப அழகாக அனுபவிச்சிருக்கார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. திருப்பானாழ்வார் திருவடிகளே சரணம்.